உடல்ல எங்க அழற்சி இருந்தாலும், புண்கள் இருந்தாலோ, இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ அதை ஆற்றக்கூடிய தன்மை வேப்பம் பூவுக்கு இருக்கு. சூடான சாதத்தில் இதை சேர்த்து நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு ஒரு பிடி அளவுக்கு சாப்பிடும்போது அஜீர்ணத்தால் ஏற்படக்கூடிய வாயு தொல்லையாக இருந்தாலும், இல்லை ஏப்பம் ஒரு சிலருக்கு வந்துக்கிட்டே இருக்கும், வயிற்றில் பூச்சி இருக்குது, பித்தத்தால் ஏற்படக்கூடிய தலை சுற்றல், ஒரு சிலருக்கு பித்தம் அதிகமாக இருக்குது, வாந்தி எடுத்தால் தான் எனக்கு இப்போ இந்த தலைவலி போகும் அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கும். நலமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு வணக்கம். அதிகமான மருத்துவ குணமுள்ள மூலிகைகள் சில குறிப்பிட்ட காலங்களில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில் நிறைய மருத்துவ குணங்கள், முழு தாவரமே முழு மரமுமே மருத்துவ குணங்கள் இருக்கக்கூடிய நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மரம் தான் வேப்ப மரம். பொட்டானிக்கல் நேம் அசாடேட்டா இண்டிகா. நம்ம கிராமப்புறங்கள்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பேய் ஓட்டுறதுக்கு மட்டும் இல்லை நோய் ஓட்டுறதுக்கும் வேம்பு சிறந்தது அப்படின்ட்டு. அந்த வகையில் இந்த சித்திரை மாதத்தில் தான் நமக்கு வேப்பம் பூ நிறையவே கிடைக்கும். வேப்ப மரம் முழுவதுமே மருத்துவ குணங்கள் இருந்தாலும் வேப்பம் பூக்குன்னே நிறைய சிறப்பு மிக்க மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை எந்த மாதிரியான நோய்களுக்கு, உடலில் ஏற்படக்கூடிய குறைகளுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றியும் அதோட மருத்துவ குணங்கள் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் முன்னரே சொன்ன மாதிரி சில காலகட்டத்தில் மட்டும்தான், சித்திரை மாதத்தில் மட்டும்தான் இந்த வேப்பம் பூன்றது நிறைய கிடைக்கும். இதை நம்ம சேகரித்து வச்சிட்டோம் அப்படின்னா ஆண்டு முழுவதும் ஏற்படக்கூடிய உடல்நல உபாதைகளுக்கு நம்ம வீட்டிலே இருந்துச்சு அப்படின்னா எளிமையாக இதை பயன்படுத்தி அதை போக்கிக்கலாம். முக்கியமாக அஜீர்ணம் சார்ந்த பிரச்சனைகள், இன்டைஜிஷன் இருக்குது, வயிற்றில் வந்து ஃப்ளாட்டுலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வாயு தொல்லை இருக்குது அப்படின்றவங்களுக்கு வேப்பம் பூ சிறந்த அருமருந்தாக இருக்கும். வேப்பம் பூவை நெய்யில் வறுத்து இதை கஷாயமாக குடிச்சிட்டு வரலாம். அடுத்தது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சூதக சன்னி, சூதக வாயு, அதாவது யுட்ரஸில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரல் இருக்குது, மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் இருக்குது என்னும்போது, ஒலிகோமெனோரி அப்படின்னு சொல்லக்கூடிய பீரியட்ஸ் வந்து ரொம்ப தள்ளி வருது, 6 மந்த்ஸ் ஒன்ஸ் 8 மந்த்ஸ் ஒன்ஸ் நமக்கு பீரியட்ஸ் வருது அப்படின்னும்போதும், இந்த வேப்பம் பூவோடு மிளகு சேர்த்து நன்றாக அரைத்து இப்போ காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இது நம்ம ஒரு கழிச்சிக்காய் அளவு, அதாவது நெல்லிக்காய் அளவுக்கு இதை சாப்பிட்டுட்டு வரலாம். இதை சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு நீர் ஆகாரம் அல்லது மோர் குடிச்சிட்டு வரலாம். இது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்போசிஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக ஃப்ளேவனாய்ட்ஸ் நிறைய இருக்குது, டேனின்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் மார்கோசின், இந்த கெமிக்கல்ஸ்லாம் இதில் இருக்கக்கூடிய அதிகமான கசப்பு சுவைக்கு காரணம், கெம்ஃபராலும் இருக்குது. இதுக்கு முக்கியமான இன்னொரு ஆக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, அதாவது உடலில் எங்கே அழற்சி இருந்தாலும், புண்கள் இருந்தாலோ, இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ அதை ஆற்றக்கூடிய தன்மை வேப்பம் பூவுக்கு இருக்குது. முக்கியமாக நம்ம பாட்டிகள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, அங்காயப்பொடி எப்பவுமே வீட்டில் இந்த அங்காயப்பொடி இருக்கணும் அப்படின்ட்டு. பிரசவமான பெண்களுக்கும் சரி, அஜீர்ணம் இருக்கிறவங்களுக்கு, குழந்தைகளுக்கு, வயிற்றில் அதிகமான பூச்சிகள் இருக்குது, வார்ம் இன்ஃபெஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கும் வேப்பம் பூவை பயன்படுத்துறது நம்ம வழக்கத்தில் இருக்குது. இந்த அங்காயப்பொடியில் பார்த்தோம்னா முக்கியமாக கசப்பு துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய மூலிகைகள் அந்த பொருட்களை தான் சேர்த்துருப்பாங்க, அதாவது சுண்டை வற்றல், மணத்தக்காளி வற்றல், வேப்பம்பூ, இதோட பெருங்காயம், மிளகு, சீரகம், இது எல்லாமே இளம் பருப்பாக நெய்யில் வறுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சூடான சாதத்தில் இதை சேர்த்து நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு ஒரு பிடி அளவுக்கு சாப்பிடும்போது அஜீர்ணத்தால் ஏற்படக்கூடிய வாயு தொல்லையாக இருந்தாலும், இல்லை ஏப்பம் ஒரு சிலருக்கு வந்துக்கிட்டே இருக்கும், வயிற்றில் பூச்சி இருக்குது, பித்தத்தால் ஏற்படக்கூடிய தலை சுற்றல், ஒரு சிலருக்கு பித்தம் அதிகமாக இருக்குது, வாந்தி எடுத்தால் தான் எனக்கு இப்போ இந்த தலைவலி போகும் அப்படின்னு நிறைய பேருக்கு இருக்கும். பீரியட்ஸ்க்கு முன்னாடியும் ஒரு சிலருக்கு அதிகமான தலைவலி இருக்கும், நெஞ்சு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் இந்த வேப்பம் பூவும் இதை சேர்த்து செய்யக்கூடிய அங்காயப்பொடியும் சிறந்ததாக இருக்கும். இந்த வேப்பம் பூ கஷாயம் அப்படின்றது, இந்த வேப்பம் பூவை நல்லா உலர்த்திட்டு மண் சட்டியில் லைட்டாக அதை வறுக்கணும். வறுக்கிட்டு இதை தண்ணி சேர்த்து 4 பங்கு தண்ணினா அது 1 பங்கு வர வரைக்கும் நல்ல சுண்ட காய்ச்சி வடிகட்டி குடிக்கணும். அதிகமான கசப்பு சுவை இருந்தாலும் வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளை வெளியேற்றும். ஒரு சிலருக்கு சூதகத்தில், அதாவது யுட்ரஸ்குள்ள புழுக்கள் இருக்கும், இந்த மலட்டு புழுக்கள் தான் கருத்தரித்தல் உண்டாக்காமல் அந்த உள்ள செல்லக்கூடிய விந்து அணுக்களையுமே அது வந்து டைஜஷன் பண்ணிடும், அதாவது விந்து அணுக்களையே அழிக்கக்கூடிய சக்தி இந்த புழுக்களுக்கு இருக்கும். இந்த புழுக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா யுட்ரஸில் இருக்கக்கூடியது, இதை அழிக்கக்கூடிய சக்தியும் இந்த வேப்பம் பூ கஷாயத்துக்கு இருக்குது.
இது வந்து வாரம் ஒரு முறை குடிச்சிட்டு வந்தாலே போதுமானது. அடுத்து நம்ம வீடுகளில் வந்து பார்த்தோம்னா, குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகள்லையோ இல்லை அதிகமாக ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டு நம்ம வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் அப்படின்னும் பொழுது இந்த வேப்பம் பூவை பயன்படுத்தி புகை போடலாம். புகை போடும்போது காற்றில் இருக்கக்கூடிய கிருமிகள் அழிவதோடு கொசுக்கள் உள்ளிட்ட பூச்சிகள் வராமலும் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே வெளியில் போயிட்டு வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படுறதுக்கும் இந்த வேப்பம்பூ பயன்படும். இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய இந்த வேப்பம்பூவை தவறாமல் எல்லாருமே சேகரித்து வீடுகளில் பயன்படுத்தலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.